ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்புட் அவுட்புட்டு அந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ் அதை பற்றி பார்க்கலாம். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டரில் டிவைசஸ் என்னென்ன டிவைசஸ் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரில் வந்து மெயினாக கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகிற டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது எல்லாமே வந்து உள்ளவே கம்ப்யூட்டருக்குள்ளவே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா ரேம், அதாவது ப்ராசஸர், ரேமு, அப்புறம் பவர் சப்ளை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா. அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட மதர் போர்ட்லேயே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் கோர் மெமரி, கோர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கோர் கம்ப்யூட்டரில் இல்லாமல், கோர் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் இல்லாமல் வேறு எந்தெந்த டிவைசஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிஃபெரல்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஆர் பெரிஃபெரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டரோட கோர் சிஸ்டமில் பார்ட்டாக இல்லாமல் வெளியிலேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, இல்லை அது கூட வந்து வேறு ஏதோ ஒரு கனெக்ஷன் வயரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னென்னா பெரிஃபெரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பெரிஃபெரல் அப்படிங்கிறது டிவைசஸ். ஓகே, இந்த டிவைசஸை வந்து காமனாக நம்ம அதோடய ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து வந்து 3 types கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இன்புட் டிவைசஸில் வந்து எது ஒரு அதாவது யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கி உங்களுக்கு சிஸ்டமுக்கு கொடுக்கும். ஓகே, அப்போ வந்து இன்புட்டை நீங்கள் ஃபீட் பண்ண என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே வந்து இன்புட் டிவைசஸ். ஓகே, மவுஸ், கீபோர்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் த இன்புட் டிவைசஸ். அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கிற டிவைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்புட் டிவைசஸ். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர் இது எல்லாமே வந்து அவுட்புட் டிவைசஸில் வரும். ஓகே, அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து மெமரி, அதாவது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகிற டிவைசஸ். திஸ் டிவைசஸ் கால்ட், அதாவது என்னென்னா ஹார்ட் ட்ரைவ், ஃப்ளாஷ் ட்ரைவ், பென் ட்ரைவ், இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகே, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி டெப்த்தாகவே பார்த்துட்டோம். ஓகே, அதில் வந்து ரேமு, ரோமு, அந்த கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயின் மெமரியில் வரும். ரேமு, ரோமு, கேட்ச், ரெஜிஸ்டர்லாம் மெயின் மெமரியில் வந்துடும். அண்டு செகண்டரி மெமரியில் மீதி இருக்கிற எல்லாமே வந்து செகண்டரி மெமரியில் வரும். ஸோ செகண்டரி மெமரியில் வர்றது எல்லாமே வந்து வில் பி கன்சிடர்ட் அஸ் த பெரிஃபெரல்ஸ். ஓகே, பெரிஃபெரல்ஸில் தான் வந்துடும். அது எக்ஸ்டர்னல் பெரிஃபெரலாகவும் இருக்கலாம், இல்லை இன்டர்னல் பெரிஃபெரலாகவும் இருக்கலாம். ஓகே, அது வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ், அபவுட் தட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிஃபெரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல், அதாவது அந்த கம்ப்யூட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சிபியூ பாக்ஸ்குள்ளார இருந்துச்சுன்னா அந்த டிவைசஸ்ஸு அது இன்டர்னல் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்டர்னல் பெரிஃபெரல்னு சொல்கிறோம். இல்லை சிபியூக்கு வெளியில் தான் நான் இதெல்லாமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பெரிஃபெரல்ஸ். ஓகே, பெரிஃபெரல்னா வெறும் எக்ஸ்டர்னலாக மட்டும் பயன் பண்ணாது, ரெண்டுமே பயன் பண்ணும், இன்டர்னலாகவும் இருக்கும் அது, எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும். பெரிஃபெரலுங்கிறது ஒரு டிவைஸ். ஓகே, நீங்கள் உள்ளரை யூஸ் பண்ணீங்க சிபியூக்குள்ளரன்னா அது வந்து இன்டர்னல் பெரிஃபெரல், வெளியில் யூஸ் பண்ணுறோன்னா அது எக்ஸ்டர்னல் பெரிஃபெரல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்னல் பெரிஃபெரல் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்டெகிரேட்டட் பெரிஃபெரல். ஏன்னா அந்த கோ சிஸ்டமோட கூட வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது இன்டெகிரேட்டட் பெரிஃபெரல் அப்படின்னும் சொல்கிறோம். ஓகே, அண்டு இந்த இன்டர்னல் பெரிஃபெரல்ஸை பார்த்திங்கன்னா எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் மதர் போர்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, வேறு ஏதாவது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுறோன்னு இல்லாமல் டைரெக்டாக மதர் போர்டோட கனெக்ட் ஆகிருக்கும் இன்டர்னல் பெரிஃபெரல்ஸ் எல்லாம். ஓகே,
அண்ட் எக்ஸ்டர்னல் பெரிபரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர், மைக்கு, வெப் கேமரா, பென்ட்ரைவ் இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ். இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனா எதர் ஒயர்டு கனெக்ஷன் ஆர் ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கனெக்ட் ஆகும் கம்ப்யூட்டரோட. ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் அதில் வந்து ஒயர்டு கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் பார்ப்பீங்க, நீங்கள் சிபியூவோட ஃப்ரண்ட் எண்டில் பேக் எண்டும் பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேயும் வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்கும், மைக்கு, ஸ்பீக்கர் அதை மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்டு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா மானிட்டர், கீபோர்டு, மவுஸு அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து போர்ட்ஸ் இருக்கும், அதாவது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்தந்த ப்ளக்கில் வந்து நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணோன்னா மானிட்டரோட ப்ளக் பாயிண்ட்டில் வந்து நம்ம ப்ளக் இன் பண்ணுவோம். ப்ரிண்டர் கனெக்ட் பண்ணோன்னா ப்ரிண்டரு, வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேக் எண்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஒயர்டு கனெக்ஷன் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் மோரோவர் இந்த மாதிரி இன்புட் அவுட்புட்லாம் பார்த்திங்கன்னா அதோட போர்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அண்டு மெமரி ரிலேட்டடாக பார்த்திங்க, மெமரி ரிலேட்டடாக இப்போ ஒரு பென்ட்ரைவ்லேருந்து இல்லை ஒரு மெமரி கார்டுலேருந்து நம்ம ரீட் ஆர் ரைட் பண்ண போகிறோம் சிஸ்டமில் அப்படின்னா அது வந்து அந்த யூஎஸ்பி போர்ட் மூலமாக என்ன பண்ணுவோம், நம்ம ப்ளக் பண்ணி அதை வந்து ரீட் ஆர் ரைட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ யூஎஸ்பி கேபிள்ஸ், யூஎஸ்பி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன, யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸுங்கிறது. ஓகே, ஸோ ஒயர்டு கனெக்ஷன்னா அதோட ப்ளக் பாயிண்ட்லேயோ இல்லை யூஎஸ்பி மூலமாகவோ நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் சிஸ்டம் இருக்குது, என்னென்ன டிவைசஸ்லாம் வந்து நீங்கள் தேவையோ அதெல்லாம் ஒயர் மூலமாகவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்டு நான் ஒரு சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன், வேறு எங்கேயோ இருக்க ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அது வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதர் ப்ளூடூத் ஆர் வைஃபை மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, ப்ளூடூத்துங்கிறது வந்து பக்கத்துலேயே இருக்க டிவைசஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நியரராக இருக்கிற டிவைசஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ளூடூத் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளோர், ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு லேசர் ப்ரிண்டர், பெரிய ப்ரிண்டர் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, அண்டு அந்த ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லா சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களும் என்ன பண்ணணும், அந்த எல்லா சிஸ்டம்ஸும் வந்து அந்த ஒரே ஒரு ப்ரிண்டரை தான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன இப்போ வைஃபை மூலமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ யார் யார் ப்ரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ப்ரிண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து ப்ரிண்டரை வந்து வைஃபை மூலமாக ஆக்சஸ் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாகவும் டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, டிவைசஸ் எல்லாம் வந்து என்னென்ன டிவைசஸ் இருக்குது, எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பெரிபெரல்ஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் த பெரிபெரல்ஸ். ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம், இதோட கண்டினியூவேஷன் பாருங்கள்.